Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஃபவுண்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த ஃபவுண்டன் வந்து எதில பண்ண போறோம்னா நம்ம வீட்ல பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்பாஞ்ச் கேக்ல தாங்க பண்ண போறோம். இது ரொம்ப சூப்பரா ஃபவுண்டன் டேஸ்ட் அப்படியே வரும். இதுக்கு வந்து sugar syrup தேவைப்படுங்க. மத்த எந்த பொருளும் தேவை கிடையாது. இப்போ உங்களோட கேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல உடைஞ்சிருச்சு இல்ல நிறைய இருக்குனா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் சிரப் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க வேண்டியதான். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்புங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுவோம்ல அந்த சிரப் தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கேக் வந்து டிசைன் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்றும் வந்து வித்தியாசம் தெரியாது. ஏன்னா கேக் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இதுவும் க்ரீம் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லாவும் ஸ்டிஃபாகவும் நிற்கும். உங்களுக்கு ஃபாண்டன்ட் யூஸ் பண்ண அதே எஃபெக்ட் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு சுகர் சிரப்பை வச்சு தான் நீங்கள் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறீங்க. அது இப்போ வந்து நம்ம நாலு போர்ஷனாக டிவைட் பண்ணி தேவையான கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து இன்னும் எக்லெஸ் கேக்கு, நான் வந்து இன்றைக்கி எக் கேக் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் கேக்காக வந்து இது வந்து இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பிடிச்சிருச்சுன்னு. இப்போ நம்ம ஃபாண்டன்ட் ரெடிங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கடையில் வாங்குகிற ஃபாண்டன்ட் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட் மோல்டு இது எடுத்து ஹார்ட் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஃபெயிலியர் ஆன கேக்கை எப்படி திருப்பி வந்து யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான டிசைன்லாம் நான் வந்து சும்மா ஒரு ரஃப்பாக வந்து உங்களுக்காக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பூ டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இஷ்டம் தாங்க, எந்த மாதிரி வேணால் உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பூ வேணுமோ அதெல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ கேக் இல்லை, அதனால சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கேக் டின்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இப்போ வந்து இது டின்னுங்கிறனால கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கேக் மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டுறப்ப டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். நீங்கள் சுகர் சிரப்பை மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கேக் வந்து சுகர் நல்லா இனிப்பாக இல்லை அப்படிங்கிறப்ப சுகர் சிரப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது மாவு பசைகிற மாதிரி நல்லா பசைஞ்சிட்டிங்கனாலே போதும். இல்லை எந்த ஒரு ஃபால்ட்டும் உங்களுக்கு வராதுங்க. என்ன சுகர் சிரப் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது க்ரீமில் அப்ளை பண்ணுறப்ப சூப்பராக வரும், அழகாகவும் இருக்கும் பார்க்க. என்கிட்ட இருக்கிற டூல்ஸ் வச்சு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம் பாருங்கள். இது எல்லாம் உங்களாலேயும் முடியுங்க. ஜஸ்ட்டு க்ரியேட்டிவாக உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.